ஓம் சாய்ராம். உதி 13th பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது. இந்த 13th பேட்ச் உதி கூடவே நான் வந்து ஒரு குட்டி அழகான பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி கிடச்சிது, அம்மாவுடைய பர்த்டேக்கு ஒரு அழகான பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கிடச்சிது, அது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓம் சாய்ராம். ஸோ இந்த இது வந்து உதிக்கான பேட்ச் தான். ஆனால் உதிக்கான பேட்ச் கூடவே நான் உங்களுக்கு கூட ஒரு குட்டி அழகான விஷயம், ஒரு சின்ன மிராக்களை வந்து உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து இன்னைக்கு ஜஸ்ட்டு இப்போ நடந்தது. ஸோ உதியோட வீடியோ போட போகிறோம் இல்லையா, ஸோ அது கூடவே நம்ம இதையும் ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு சந்தோஷத்தை தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய பர்த்டே. ஸோ எப்பயும் போல நம்ம வழக்கம் போல நான் லாஸ்ட்டு நேற்று போட்டிருந்த வீடியோவில் கூட பர்த்டே பற்றி தான் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த அம்மாவுடைய பர்த்டேக்கும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் பாப்பா கிட்ட, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். நானும் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியாது, அம்மாவும் சொல்லியிருந்திருக்காங்க காலையில், நீங்கள் தான் வந்து நீங்கள் எதுவும் எனக்கு நீங்கள் தர வேண்டாம், உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணோம். சும்மா அழகாக ரொம்ப சிம்பிளாக கப் கேக் எல்லாம் வாங்கிட்டு இந்த வாட்டி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக்கு, பனானா கேக்கு, கேரட் கேக்கு இதெல்லாம் வந்து மூணு வெரைட்டியில் கேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். கரெக்டாக ஒரு 8:30 தான் நாங்கள் கரெக்டாக ஒரு 8:30 அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கப் கேக்கில் கேண்டல் எல்லாம் வச்சு அழகாக நாங்கள் பர்த்டேல செலிப்ரேட் பண்ணோம். கரெக்டாக கேண்டலை ஊதி முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து கேக்கு கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு கேக் கொடுக்குறாங்க. அது முடிச்ச அடுத்த செகண்ட் எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு பார்த்தா பாபாவுடைய பாட்டு சத்தம் கேட்குது. குடுகுடுன்னு ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா பாபா வண்டி வந்து நிற்குதுங்க, எங்கே கரெக்டாக எங்கள் வீட்டு வாசல்லையே வந்து நிற்கிது. அதுவும் இன்னைக்கு என்ன நாள், திங்கக்கிழமை, வியாழக்கிழமை கூட கிடையாது, எப்பயுமே வியாழக்கிழமை தான் வண்டி வரும், ஆனால் இன்னைக்கு திங்கக்கிழமை, அதுவும் அம்மாவுடைய பர்த்டே இன்னைக்கு, கரெக்டாக இன்னைக்கு எங்கள் வீட்டு கதவை திறக்கிறோம், கதவு வாசல்லையே வந்து நிற்கிது. இங்கே பாருங்க அந்த வீடியோஸ் தான் இது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மம்மி தனதா, சொல்லு, ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டு மதி, கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன அடைய மாட்டேங்குது, ஆக்சுவலா எங்க குழந்தைங்க கூட ஒரு வாய் முதல்ல வந்து அந்த கேக்க வாயில வைக்கலீங்க, கேண்டில் மட்டும்தான் ஊதி முடிச்சோம். அடுத்த செகண்ட் வீட்டு வாசல்ல வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, பாட்டு சத்தம் கேக்குது. வெளியில போய் பார்த்தா பாபா வண்டி, பாபா தான் ஃபர்ஸ்ட் கேக் வாங்கி சாப்பிட்டாரு. வியாழக்கிழமை மட்டுமே வர்ற வண்டி எப்படி கரெக்டாக திங்கக்கிழமை பர்த்டே அன்னைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மனுஷனுக்கு எப்படி தான் எல்லாமே தெரியுதோ, எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கண் கலங்கி போயிட்டோம். ஏன்னா என்ன கேட்டோமோ அதுக்காக வந்தார், பிளஸ் பண்ணார், எங்கள் கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் கேக்கை அவர் தான் வாங்கி சாப்பிட்டாரு. கப் கேக் பாருங்கள், கப் கேக் நெஞ்சில் இருக்குது, காலில் ஒரு கேக்கு,
மடியில் ஒரு கேக்கு, மூணு கேக் வச்சாங்க. ஸோ வந்தாரு, கேக் வாங்கிக்கிட்டாரு, பர்த்டேக்கு வாழ்த்து சொன்னாரு, ஒரு குட்டி ஃபோட்டோ கிஃப்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். ஸோ நாங்கள் பர்த்டேவாக இருந்தால் கண்டிப்பாக நாகாசாய் கோயிலுக்கு போயிருப்போம். பட் இங்கே பாருங்கள், பாபாவுக்கு பின்னாடி லெஃப்டில் நாகாசாய் ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப ரொம்ப எமோஷனாக, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பர்த்டேக்கு, நம்ம என்ன கேட்குறோமோ அதை செய்வார் பாபான்னு. அது ரொம்ப பழைய வீடியோ. பட் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் உடனடியாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போனாலும் நம்ம கேட்குறத பாபா செய்வார், அவருடைய பிளெஸிங்ஸ் மட்டும் வேணும்னு கேளுங்க. எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது, பர்த்டே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ அதை தான் நான் அவங்க கூட உடனடியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு அழகான விஷயத்தோட உதியோட ஒரு தருணத்தோட சந்தோஷமான சின்ன விஷயத்தோட நம்ம வந்து உதி இந்த உதியோடைய இந்த நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பேட்சில் நான் அனுப்ப போகிறவங்களோட பேர் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நிவேதா, நாமக்கல், ஷாம்லா தாஸ், பெங்களூரு, சாருலதா, கன்னியாகுமரி, ராஜேஸ்வரி சரவணன், பேட், சென்னை, அபிநயா, திருச்சி, ஸ்வேதா, கோலார், நிவேதா யாதவ், சென்னை, பாரதி ரங்கசாமி, திருச்சி, தினி தேவ், ஹைதராபாத், பிரசாந்த், தர்மபுரி, ஸ்ரீதேவி, திருவண்ணாமலை, பிரதீபா, பெங்களூர், மீனாட்சி, கிரிகுமார், சென்னை, திவ்யா கே, நெய்வேலி, சர்லா, பெங்களூர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேட்ச்ல போக போகுது, வரப்போகுது, நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து வந்து இந்த பேட்ச் போஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு நான் வந்து இன்னொரு போஸ்ட் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தோட, அழகான விஷயத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் உதி நிச்சயமாக வரப்போகுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேட்சில் வர்ற ஊதியை நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி பிளெஸிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேர் எல்லாருமே எனக்கு உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்டில் உங்கள் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எல்லாமே நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உதிக்கான பேரெல்லாம் அவங்கவுங்க நோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த அழகான விஷயத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிடுறேன். 1000 இருந்தாலும் பாபா பாபா தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பாபா, அண்ட் லவ் யூ ஆல்.